நதியாக நீயும் இருந்தாலே நானும் நீருக்கும் தூரம் வரை கரையாகிறேன். இரவாக நீயும் நிலவாக நானும் நீருக்கும் நேரம் வரை உயிர் வாழ்கிறேன். அதனால நம்ம எங்க கிளம்புறோம்னா கொடைக்கானல் போறோம். ஏற்காடு போனோம், அதுக்கப்புறமேட்டு என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சு. நீ எங்களுக்கு செய்யலாம், புரியுதா இல்லையா? நீங்க செய்ய மாட்டீங்க, நான் செய்வாத செய்ய போறேன்ல. இது வரைக்கும் உனக்கு என்ன செஞ்சிருக்கேன் செவ்வாலா? கூடிய சுத்திட்டு இருக்க அந்த மாதிரி வந்தியா? சரி ஓகே, கொடைக்கானல் போறோம். இன்னைக்கு இப்ப வந்து கிளம்புறோம், கொடைக்கானல் கிளம்புறோமா? ஆமா, பேக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. நைட்டே வந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். அதனால வந்து நான் வீட்லயே கொண்டாடலாம், பெருசா என்னோட பர்த்டே வேணாம் ஆசைப்பட்டா. சரி ஓகே, ஏன்னா கொடைக்கானல் மட்டும் இல்ல, அங்க போய் உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. சொல்லவே இல்ல. அதனால நம்ம கிளம்புறோம் அங்க போயிட்டு நாளைக்கு. இன்னைக்கு நம்ம கிளம்பிடுவோம், நாளைக்கு ஒரு நைட் ஒரு ஈவினிங் போல உனக்கு வந்து ஒரு சின்ன என்னால என்ன முடியுமோ அதை நம்ம பண்ண போறோம். என்னால என்ன முடியுமோ உனக்கு அதை நான் செய்வேன் அப்படிங்கிறியா? ஐயே வாய பாரு. சொல்லையா இருக்கலாம், தண்டனையா இருக்கலாம், என்னவே வெற்று குத்துவா கூட இருக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நைட்டே நான் வந்து பேக் பண்ணி வச்சிட்டோம். இப்போ கொடைக்கானல் தான் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம், என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாகில் வந்து பார்க்க போகிறோம். புதுசாக நீங்கள் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழனி போயிட்டு இருக்கோம். பழனி பாருங்கள், தெரியுதா? இதுதான் பழனி. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கொடைக்கானல் வந்து பக்கத்தில் வந்துட்டோன்னு கொஞ்சம் மேலே ஏறணும், வழியே தெரில, அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்குது. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க, அப்பா ஒன்றுமே தெரியல, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. சரியாந்த பனி சுற்றி ஃபுல்லாக சரியாந்த பனியாக இருக்குது. நான் கொஞ்ச தூரம் போகணும், பாப்பாலாம் வந்து தூங்கிருச்சு கார்லேயே படுத்து. நான் கொஞ்சம் தூரம் போகணும், நம்ம இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் பக்கம் ட்ராவல் காமிக்குது. இதுதான் நம்ம போகிறோம். ரோடே தெரியல ஒன்றுமே, அதனால் நிறுத்திட்டேன். கொஞ்சம் ஸ்மோ இறங்கினதுக்கப்புறம், பனி இறங்கினதுக்கப்புறம் மெட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் நிறுத்தி வச்சுருக்கேன் வண்டியை. ஓட்டு 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 முடவாட்டு கால் கிழங்கு செம்மையா இருக்குல்ல. நான் இதான் இப்பதான் பாக்குறேன். இதுதான் சூப்பு, பார்த்தா டீ மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, செம்ம டேஸ்டாக இருக்குது. சிக்கன் சூப் மாதிரி இருக்குது, மட்டன் மட்டன் சூப் மாதிரி இருக்குது. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, சூப்பராக இருக்குது. நான் இதான் ஃபஸ்ட் டைம், நீங்கள் சூப் குடிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து முடவாட்டக்கால் சூப் குடிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர் சாமி, ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்கா? எப்படி இருக்கு சூப்பு? குடிக்கவே இல்லையா? அசிங்கப்பட்டால் ஆட்டோக்கார. அவருக்கே தெரியாது நான் கேக் வாங்குனது. இன்னும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வேற இந்த வீடியோல இருக்கு. அது என்னன்னு கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். என்னன்னா ரொம்ப நாள் போன வருஷம் எல்லாம் இப்படி கட் பண்ணமான்னு தெரியல. எப்பவுமே என்னோட பிறந்த நாளெல்லாம் பார்த்து பார்த்து செய்வாரு. அவர் பிறந்த நாள்
சிம்பிளாக தான் இந்த தடவை, பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் கொடுக்க போகிற கிஃப்ட் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலுமே அது அவருக்கு ரொம்ப ரொம்ப அது ஸ்பெஷல். அது என்னன்னு அவருக்கே தெரியாது. வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். கேக் கட் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸை இன்னைக்கு கண்ணில் காட்ட போகிறோம். சரி, கூட்டிகிட்டு வரலாமா? வாங்க, தூங்குற அலையை போடலாம். தூங்கிட்டு இருக்காரு. இப்போ எழுப்பி விட்டு அவருக்கு ஒரு சர்ப்ரைஸை கண்ணில் காட்டணும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எந்திரி 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 சொல்றேன், தூங்கிட்டே இருப்பேன் கூட. எந்திரி எந்திரி சொல்றேன்ல, என்ன எந்திரிச்சாதான் சொல்லுவான். சொல்ல மாட்டேன். மானங்கட்ட பயல, அறிவிட்ட பயல, செத்த பயல. மானங்கட்டும் போர்வை கேட்கும் நேரம் நேரம் தீயாய் மாறும் தேகம் தேகம் என்ன இருக்கு? உன்னை பார்த்து கொண்டே எனக்கு ஒரு ஆசை, இது வாங்கணும்னு ரொம்ப ஒரு கனவு எனக்கு சொல்லிட்டே இருந்தேன். சந்தோஷம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபயர் கேம்ப்ல வந்து லாலிபாப் சிக்கன், லாலிபாப் இல்ல பாபிக்யூ சிக்கன் சாப்பிட போறோம். நல்ல ஒரு கிளைமேட், அது மாதிரி நல்ல ஒரு கூலிங்கா இருக்கும். சூடா இருக்கா சைஸ்ட்டு? சூடா தான் இருக்கும். பொறிச்சு வச்சுட்டோம் ஒரு செட்டு. ஆமா, ஒரு செட்டு வந்து பொறிச்சு வச்சுட்டோம். அது வந்து ரெண்டா செட்டு வந்து போயிட்டு இருக்குது. திருப்பி திருப்பி கை வலிக்குது. இப்ப ரூம் நின்றுட்டு போறேன். திருப்பியா சாப்பிடுறது போல ரெண்டு பேர் வந்துருவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட பாபிக்கோ சிக்கன் ரெடி. வாவ், செம்ம டேஸ்ட்டு. சூடாக